Hello students, welcome to Hiba Max 10th Standard Max Chapter 4 Example 4.10 paakalam. Construct a triangle similar to a given triangle PQR with its sides equal to 3 by 5 of the corresponding sides of the triangle PQR. Scale factor vandhu 3 by 5 is less than 1. Saringla, so 3 by 5 kuduthirukanga, periya number 5, chinna number 3. So 5 வரைக்கும் நம்ம டிவிஷன்ஸ் எடுக்கணும் அண்ட் 5 இருந்தே கூட கனெக்ட் பண்ணலாம். சரிங்களா, ரஃப் டயக்ராம் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். பிக்யூஆர் இன்சைட் 5 ஃபுல்லுனால் அதுக்குள்ளே தான் 3 வரும். ஸோ பி டேஷ் ஆர் டேஷ் இதே மாதிரி தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கணும். அந்த ட்ரையாங்கிளுக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ் எதுவுமே கொடுக்கல, கரெக்டுங்களா? நம்மளாம் ஒரு ட்ரையாங்கிள் வரைவோம். ஸோ அது வரையலாம், கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிக்கலாம், ஏன்னா இந்த ட்ரையாங்கிள்குள்ளே தான் அந்த சின்ன ட்ரையாங்கிளும் வரும். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டோம். இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு அக்யூட் ஆங்கிள் ஒரே ப்ரொசீஜர் தான், அக்யூட் ஆங்கிள். ஸோ நான் 30 எடுக்கிறேன். 30 எடுத்துட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம், PQR. அடுத்தது 3 by 5னா 5 டிவிஷன்ஸ் எடுக்கணுமா? 5 டிவிஷன்ஸ் நான் 1 சென்டிமீட்டர் தான் எடுக்கிறேன். 1 சென்டிமீட்டரில் 5 டிவிஷன்ஸ், 1 2 3 4 5. கொஞ்சம் கவனமாகவே செய்யுங்க, கடகடன்னு செய்ய வேண்டாம், பொறுமையாகவே செய்யலாம். Q2 Q3 Q4 Q5. சரிங்களா, இப்போ எனக்கு Q5 பாயிண்ட்டும் இருக்குது, ஆரோட பாயிண்ட்டும் இருக்குது. ரெண்டுத்தையும் என்ன பண்ணிடலாம், கனெக்ட் பண்ணிடலாமா? ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதே ஆங்கிளில் தானே 3 வரணும், ஏன்னா நம்ம ஸ்கேல் ஃபேக்டர் என்ன, 3 by 5. ஸோ 5 கனெக்ட் பண்ணிட்டோம், 3 தான் சேம் ஆங்கிள் வச்சு கொண்டு வரணும். என்ன பண்ணுங்கள், நம்ம காம்பஸில் 1 இல்லை 1.5 எவ்வளோ வேணால் எடுத்துக்கோங்க, ஒரு ஆர்க். அதே இது 3 ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆர்க். இதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது ரெண்டுத்தோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணுமா? கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து கரெக்டாக இந்த பாயிண்ட்டு தொடணும், சேம் இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே ஒரு ஆர்க் கட் பண்ணுங்கள். பாயிண்ட் கிட்டக்கே நமக்கு கிடச்சிருச்சு இல்லைங்களா. ஸோ இந்த பாயிண்ட்டும் 3 ஜாயின் ஆகிற மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். இது வந்து ஆர் டேஷ், ஆர் ஆர் சைடில் ஆர் டேஷ். ஸோ இப்போது இங்கே இருக்கிற ஆங்கிள் மாதிரி இங்கே வரையணும். கீழே என்ன பண்ணமோ அதே ப்ரொசீஜர் தான், ஆரில் காம்பஸ் வச்சுருங்க, ஒரு ஆர்க் கட் பண்ணுங்கள். ஆர் டேஷ்லேயே ஒரு காம்பஸ் வச்சுருங்க, ஒரு ஆர்க் கட் பண்ணுங்கள். சரியா, இப்போது இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணணும். ரெண்டுத்துக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், இந்த பாயிண்ட்டில் வச்சுட்டு இங்கே ஒரு ஆர்க். ஸோ நமக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிருச்சா? இப்போ நம்ம இந்த பாயிண்ட்டையும் நமக்கு இருக்கிற ஆர் டேஷையும் கனெக்ட் பண்ணும், ஆர் டேஷும் இந்த பாயிண்ட் கரெக்டாக ஸ்லாண்டிங்காக வருது பாருங்கள், அப்படியே பேரலெல்லாம் வரும். எல்லாத்துக்கும் ரீடிங் எழுதியிருக்கேன், PQR, P டேஷ் அண்ட் ஆர் டேஷ். ஸோ நம்மளோட டயக்ராம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து புக்கிலே இருக்குது. ஸோ புக்கில் பார்த்து நீங்கள் காப்பி பண்ணிவிடுங்க. இதுக்கு முன்னாடி எழுந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரியே தான் இருக்கும், ஸ்கேல் ஃபேக்டர் மட்டும்தான் மாறும். அண்ட் Q1 Q2 Q3 Q4 Q5 அந்த டேர்ம்ஸ் மட்டும்தான் மாறும், மித்ததெல்லாம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் படித்தா போதும், அதை வச்சே நீங்கள் எல்லா சமக்குமே எழுதிடலாம். சரிங்களா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.